இந்த மாதிரி வெயில் காலத்துல ஃபுட்பால் விளையாடலான்னு யாருப்பா ஐடியா கொடுத்ததே? நம்ம பார்க்குக்கு போய் விளையாடலான்னு ஐடியா கொடுத்தா. ஆனா சொன்ன உடனே பால் தூக்கிட்டு வந்தது நீ தானே? எனக்கு களைப்பா இருக்கு. பூச்சி வெயில் மண்டைய போலக்குது. ஏற்கனவே வேர்த்து கொடுத்து ஏன் பின்னாடியே ஓட்டிக்கிட்டு வர? உன் பின்னாடி இருந்தா வெயிலோட தாக்கம் குறைவா இருக்கும்ல. என்ன உனக்கு கொடையா? மரியாதையா ஓரம் போ. அதுக்குள்ள ராத்திரி ஆயிடுச்சா? இல்ல இல்ல, திடீர்னு மழை வர போகுது. ஆஹா, துருள் போட ஆரம்பிச்சிருச்சு. பெரிய மழை வருமோ? ரொம்ப அற்புதமான கிளைமேட் வர போகுது. ஜாலியா இருக்கும். நன்றி எல்லாம் எதுக்கு? விடுங்கப்பா, எல்லாரும் டிரஸ் சீக்கிரமா கழட்டுங்க. எங்களுக்கு தெரியும். சீக்கிரமே மழை நின்னுடும். மாதிரியா இருக்க? அட ஆமாப்பா. ஓகே, அவங்கள மாதிரியே பண்ணி பாப்போமா? நானும் பண்றேன். என்னப்பா இது? எங்கயோ இடி விழுதுன்னு நினைக்கிறேன். ஏ சும்மா இருக்க மாட்டியா? ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா நீ? மின்னலே மின்னலே ஓட்டி போயிடுமா? அந்த சத்தத்தை கேட்டா கிடுகிடுன்னு நடங்குது. உனக்கு மட்டுமா? அதை கேட்டா இங்க எல்லாருக்குமே நடுக்குமா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மின்னலுக்கு ஒரு மரத்தை அழிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கா? அப்படின்னா இதுக்கு காரணம் மேகத்துல இருக்கிறவங்க தானா? ஆமா, இவரு சொன்னவன அப்படியே கேட்டு வரு. எங்க பாட்டி இத பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்கப்பா, மேகத்துல குட்டி குட்டி மின்னல் வீரர்கள் இருப்பாங்களாம். என்ன பண்ற நீ? சும்மாவே இருக்க மாட்டியா? உனக்கு பயமே இல்லையா? பயமே இல்ல. நீங்க பாத்தீங்களா? ஒன்னாகல. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா நமக்கு பாதுகாப்பு தான். ஓகே, ஏன் கூட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல நிறைய ஆபத்தும் ஆச்சரியங்களும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். நல்ல கதையா இருக்கே, இதுல நீ முதல்ல சொல்லிருக்க வேணாமா? இப்படி இருக்கிறதும் நமக்கு நல்லதுதான். சின்சான், உள்ள என்ன பண்ற? ஒழுங்கா வெளியே வா. முதல்ல நமக்கு இடியோட வெளிச்சம் தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் சத்தமே கேக்கும். அது ஏன்னா அதோட சத்தம் குறைவான வேகத்துல வரும், அதனாலதான் நமக்கு அது லேட்டா கேக்குது. அப்படி வர மின்னல் வெளிச்சத்துக்கும் இடி சத்தத்துக்கும் நிறைய கேப் இருந்தா ரொம்ப தூரம் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். சும்மா சொல்லக்கூடாது, நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானிப்பா. பாராட்டியா இல்ல கலாய்கிறியா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. அது ரொம்ப தூரம் தள்ளிதான் விழ போகுது. ஏ மின்னலே, வா நீயா நானும் மோதி பாத்துரலாம். பக்கத்துல எதிர்பாராம நடந்துருச்சு. விட, நான் இப்ப போகணுமே.
எங்க போனோம்? எனக்கு அடி வாங்கி மூத்து போயிட்டு வா. மனுஷங்களையும் அதனால மின்னல் நம்மளையும் தாக்குறதுக்கு என்ன பையன? இடி மழை மின்னல் நின்னுடுச்சு போல இருக்கே. நம்ம வீட்டுக்கு போலாம். டிரெஸ் எல்லாம் இன்னும் ஈரமா இருக்கேப்பா. இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல விடுங்க, நான் உங்களுக்கு என்னோட டிரெஸ் தரேன். போயிட்டு வாங்க, நாளைக்கு டிரெஸ் மறக்காம குடுத்துருங்க.